சர்வேபியோ குருப்பியோ நம முக்தீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். இந்த கோவில் காஞ்சிபுரம் கிழக்கு ராஜா தெருவில் இருக்கிறது. அதுவும் அங்குள்ள பூக்கடை பஜார் மத்தியில் இந்த கோவில் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது என்று எல்லாரும் அறிந்ததே. அது மாதிரி இந்த கோவிலும் புறக்கணிக்கப்பட்டு பிறகு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் மெயின்டைன் செய்யப்பட்ட இருக்கு இந்த கோவில். இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல பல்லவ காலத்து கோவில்களில் இதுவும் முக்கியமான ஒரு கோவிலாக இருந்தது. இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கோவில் என்னென்னா, பல்லவ காலத்தில் எப்படி இந்த கோவில் அமைக்கப்பட்டதோ அதே வடிவில் இன்று வரை விடப்பட்டுள்ளது. என்ற மாற்றமும் பெரிதாக இல்லை. காலப்போக்கில் உள்ள இயற்கை யான அழிவுகளை தவிர வேறு எதுவும் இந்த கோவிலில் பெரிதாக உடசலோ அழிவுகளோ எதுவும் இல்லை. இந்த முக்தீஸ்வரர் கோவில், இது இங்கு இரண்டு கோவில்கள் உள்ளன. ஒன்று மாதங்கீஸ்வரர் கோவில், மற்றும் முக்தீஸ்வரர் கோவில். இது இரண்டும் சரியான பிரதி என்று பொதுவாக கூறப்படுகிறது. ஆனால் அது உண்மையில்லை. இந்த இரண்டு கோவில்களும் கட்டமைப்பு ஒத்தாததாக இருந்தாலும் சிற்பங்களின் எண்ணிக்கை, சிற்பங்களின் பாணி, துவாரபாலகர்களின் அமைப்பு, வேறு சில கட்டடக்கலை அம்சங்கள் போன்ற பல்வேறுபாடுகள் உள்ளன. இந்த கோவில் மேற்கே எதிர்கொள்கிறது. கருவறை மற்றும் முகமண்டபம் உள்ளது. விமானம் 3 அடுக்கு வேசர விமானம் உள்ளது. ஒரு பகுதியில் விமானத்தின் ஒரு பகுதி நகரபாணியிலும் உள்ளது. அதனால் இது ஆகம நூல்கள் படி இது நகர வேசர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் உயரமான மேடையில் அமைந்துள்ளது. இந்த கருவறையில் முக்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படும் சிவலிங்கத்தை சோமஸ்கந்தர் குழுவையும் கொண்டுள்ளது. லிங்கத்தின் பின்னால் உள்ள சுவர்களில் சோமஸ்கந்தர், அதாவது சிவன், உமாமகேஸ்வரி மற்றும் ஸ்கந்தர் பின்னணியில் பிரம்மா விஷ்ணு நிற்கும் தோரணத்தில் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகிறார்கள். கருவறையில் வடக்கு மற்றும் தெற்கு சுவர்களில் தேவர்களின் உருவங்கள் இருக்கின்றன. சற்று உற்று பார்த்தால் சில வித்தியாசமான தோற்றங்கள் தெரியும். அதாவது ஒரு பக்கம் தேவர்கள் இருப்பதாகவும் மற்றொரு பக்கம் அசுரர்கள் இருப்பதாகவும் தோன்றுகிறது. ஏனென்றால் இடையில் முக அம்சங்கள் வேறுபாடு உள்ளன இரண்டு குழுக்களும். கருவறையில் கணேஷா மற்றும் இந்த கோவில் மற்றும் கணேஷா மற்றும் கார்த்திகேயன் இரண்டு புதிய சிலைகள் கருவறையில் காணப்படுகிறது. இந்த கோவிலில் கொடிமரம் இல்லை. மேலும் நுழைவாயில் கோபுரமும் இல்லை. கருவறை நோக்கி எதிர்கொள்ளும் மூலையில் நந்தி காணப்படுகிறது. இது ஒரு பிற்கால சிலை என்று தோன்றுகிறது. ஒரு அழகான செங்கலால் செய்யப்பட்ட ஒரு மண்டபத்தில் காணப்படுகிறது. அந்த நந்தி மண்டபத்துக்கு பின்னால் பலிபீடம் காணப்படுகிறது. முகமண்டபத்தில் 4 தூண்கள் இருக்கின்றன. அதில் 2 தூண்கள் சிங்கத்தூண்கள். முகமண்டபத்தில் வெளிப்புற மூலைகளில் 2 துவாரபாலகர்கள் உள்ளன. மேற்கு திசையை எதிர்கொள்ளும் கருவறையில் உண்மையான வலது பக்கத்தில் உள்ள சிற்பம் கங்கார மூர்த்தி, அதாவது சிவன் 6 கரங்களுடன் காணப்படுகிறார்.
சிவன் தனது கீழ் இடது கையால் உமாவை தழுவுகிறார். அதே சமயம் தனது மேல் வலது கையால் பெண் வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள கங்கையை எடுத்துக்கொள்கிறார். அவரது கீழ் வலது கை இடுப்பில் உள்ளது. உமா தனது வலது கையை சிவனின் மடியில் வைத்து அவளது வலது கால் ஸ்டைலாக மடிந்துள்ளது. சிவனின் மேல் இடது பக்கத்தில் ஒரு சிறிய சிங்கம் காணப்படுகிறது. இந்த கோவிலில் மற்றொன்று சிலை, அதாவது காலசம்ஹார மூர்த்தி, மேற்கு திசையை எதிர்கொள்ளும் கருவறையில் உண்மையான இடது பக்கத்தில் உள்ள சிற்பம் காலசம்ஹார மூர்த்தி. சிவன் 6 கரங்களில் காணப்படுகிறார். மேலும் பல ஆயுதங்களை வைத்திருக்கிறார். காலா அவரது காலுக்கு கீழ் காணப்படுகிறார். இந்த கோவிலில் மற்றொன்று சிலை ராவணன் அனுக்கிரக மூர்த்தி, அதாவது முகமண்டபத்தில் தெற்கு நோக்கி உள்ள உள்துறை செவரில் உள்ள முதல் குழுவில் ராவணன் மற்றும் ராவணன் அனுக்கிரக மூர்த்தியின் சிற்பங்கள் உள்ளன. ராவணனுக்கு 10 தலையும் 20 கரங்களும் உள்ளன. அவர் கைலாசத்தை தூக்க முயற்சிக்கிறார். அவருக்கு பின்புறம் சில கண்கள் காணப்படுகின்றன. மலைக்கு மேல் சிவன் தனது துணைவியார் உமாவுடன் காணப்படுகிறார். இந்த கோவிலில் மற்றொன்று சுவரில் கஜசம்ஹார மூர்த்தி இருக்கிறார். இந்த மண்டபத்தின் தெற்கு நோக்கி உள்ள சுவரில் 2வது குழுவின் கஜசம்ஹார மூர்த்தி உள்ளார். சிவன் 10 கரங்களுடன் காணப்படுகிறார். மேலும் யானை மறைவில் ஆடுகிறார். ஒரு ஸ்டைலான தோரணையில் உள்ள உமா இதை பார்த்து அவருடைய முகம் எதிர் திசையில் திரும்பியவாறு இருக்கிறது. சில கணங்களும் காணப்படுகின்றன. அதாவது இந்த சிலை அசலில் மிக அழகாக இருந்திருக்க வேண்டும். அரிக்கப்பட்ட சின்னங்களில் நவீன சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அதனால் சற்று மாற்றி அமைக்க இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த கோவில் முகமண்டபத்தின் வடக்கு நோக்கி உள்துறை சுவரில் முதல் குழுவினால் நடேசமூர்த்தி உள்ளார். அதாவது சிவன் 10 கரங்களை கொண்டுள்ளார். அழகாக நடமாடும் தோரணையில் காணப்படுகிறார். அவரது துணைவியார் அழகாக ஸ்டைலாக நின்ற தோரணையில் நின்று கொண்டிருக்கிறார். சிவனை சுற்றி பல கண்கள் காணப்படுகின்றன. இந்த கோவிலில் வடக்கு எதிர்கொள்ளும் உள்துறை சுவரில் 2வது குழு முற்றிலும் மாறுபட்டு வடிவத்தில் இருந்தாலும் ராவணன் அனுக்கிரக மூர்த்தியை மீண்டும் குறிக்கிறது. சிவன் தனது மனைவியுடன் அமர்ந்திருப்பதை காணலாம். ராவணன் வெறும் 2 கரங்களால் சிவனை வணங்குவது போல் காட்சி இருக்கிறது. ராவணன் மற்றும் சில சிற்பங்கள் இங்கு இருக்கிறது. ஆனால் இது அரிக்கப்பட்டதால் தெளிவாக காண முடியவில்லை. இந்த கோவிலில் உள்ள வெளிப்புல சுவர்களில் தட்சிணாயமூர்த்தி மற்றும் லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்கை, கஜசம்ஹார மூர்த்தி இவர்களெல்லாம் காணப்படுகிறார்கள். அதாவது இவர்கள் கோஷ்டத்தில் காணப்படுகிறார்கள். இந்த கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளின்படி அந்த நாட்களில் இது தர்ம மகா தேவீஸ்வரம் அல்லது
மணிக்கீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் மூன்று கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஒன்று நந்திவர்ம பல்லவன் இரண்டாம் காலத்தை சேர்ந்தது. மற்றொரு கல்வெட்டு ராஜேந்திர சோழன் கல்வெட்டு. மூன்றாவது கல்வெட்டு விஜயநகரை சேர்ந்த திருமலை நாயக்கர் ராகவும் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்ததுமாக இருக்கிறது. அதாவது விஜயநகர காலத்தில் இந்த கோவில் கைலாசநாதராக அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த கோவில் ரொம்ப அமைதியாகவும் மிக அழகாகவும் உள்ளது. இந்த கோவிலில் புராதன கலைப்பாடுகளும் மற்றும் சிற்பங்களும் மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த கோவில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் மெயின்டைன் செய்யப்படுகிறது. இந்த கோவில் பெரும்பாலும் நடை சாத்தப்பட்டே இருக்கிறது. அங்கு சென்றால் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மெயின்டெனன்ஸ் பர்சன் யாராவது ஒருவர் வந்து கோவிலை திறந்து நீங்கள் சென்று பார்க்கலாம். இது வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. நன்றி, வணக்கம்.